அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் சீரீஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கம்பேரிஷனில் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ டாட்டாவோட ப்ரைமா 2830 ஸோ இந்த மாடலுக்கும் ஸோ அசோக் லேலண்டோட 2825 அவட்டார் மாடலுக்கும் உள்ள ஒரு கம்பேரிஷன் தான். ஸோ எந்தெந்த வகையில் டாட்டாவோட ப்ரைமா 2830 பெஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கூட சேர்ந்து கொலாப் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ தான். பட் இங்கே நம்ம கஸ்டமர் பிளேஸில் வந்து தான் இந்த வெஹிக்கிளை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இது மைனிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ரெண்டு வெஹிக்கிள் தான், அதனால் கொஞ்சம் டேர்ட்டியாக தான் இருக்குது. ஸோ அதை ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த வெஹிக்கிளோட கம்பாரிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வெஹிக்கிளோட கம்பாரிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாடா வெஹிக்கிள் அசோக் லேலண்ட் வெஹிக்கிளோட எந்த வகையில் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைமா 2830 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேபினில் என்ன வித்தியாசங்கள் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டாடா வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுயல் பேரல் ஹெட்லைட்டாக இருந்தாலும் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே லைலேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுயல் பேரல் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் எந்த ஒரு ப்ரொஜெக்டர் ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே இல்லாத வகையில் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து நீங்கள் ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி இருக்கிற வகையில் வந்து டாட்டாவோட வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி டாட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் டெஸ்டட் கேபின் வந்து பயன்படுத்திருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்குது. கேபின்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைலேண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏறுறதுங்கிறது ரொம்பவே காலை மேலே வச்சு ஏறுற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே டாட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள்குள்ளே என்ட்ரி ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதனால் நமக்கு பெரிய லெவலில் பயன்பாடு யூசேஜ் அப்படிங்கிறது இல்லை. ஸோ மித்த விஷயங்களுக்கு வருவோம், இந்த லோடு கேரிங் கெப்பாசிட்டி பவர் அந்த விஷயங்களுக்கு வருவோம். இந்த 2830 இந்த ப்ரைமாவில் 2830 பெயர்லேயே குறிப்பிட்டது போல் ஸோ 28 டன் எடை கொண்ட வெஹிக்கிள், அதாவது கிராஸ் வெயிட் வந்து 28 டன். அதே மாதிரி 30 அப்படிங்கிறது 300 horsepower ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க. இதே நீங்கள் வந்து 2825 அசோக் லேலண்டோட அவட்டார் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு 28 டன் கிராஸ் வெயிட் கொண்டது தான். இதோட ஹார்ஸ் பவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 250 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வகையில் உருவாக்கியிருக்காங்க. டார்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 900 Nm டார்க். இதுவே டாட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1100 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், ஸோ ரொம்பவே ஹில் ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை மைனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே ஒரு டீப்பான ஒரு மேட்லேருந்து அதாவது பள்ளத்துலேருந்து மேலே வரணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே ஈஸியாகவே கிளைம் பண்ண முடியும் உங்களுக்கு ப்ரைமா 2830 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வகையில் டாட்டா வெஹிக்கிள் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டாட்டாவோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை மவுண்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதே லைலேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோவர் மவுண்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப கரண்ட் முரண்டான பகுதிகளில் பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து ஹை மவுண்டடாக இருக்குது அப்படிங்கிறனால எந்த ஒரு சேதாரமும் அடையாது. பட் லோ மவுண்டட்னும் போது தெரியும், ஸோ நம்ம டூ வீலர்ஸாக இருக்கட்டும் இல்லை கார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோ மவுண்டட் எக்ஸாஸ்ட் வந்து நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு அண்டர்பில்லி வந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லோ மவுண்டடாக இருக்குது. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஹை மவுண்டட் எக்ஸாஸ்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் டாட்டா வந்து ஒரு ஆன்ரோட் சர்வீஸுமே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வெஹிக்கிள் சர்வீஸ் விடணும் அப்படின்ற பட்சத்தில் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனுக்கே வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆன்ரோட் சர்வீஸும் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா வெஹிக்கிள் எடுக்கிறனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ என்ன தான் டாட்டா வந்து ஒரு இந்தியன் பிராண்டாக இருந்தாலும் இதில் பயன்படுத்தியிருக்க டெக்னாலஜி அப்படிங்கிறது பல கண்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜியை இந்த வெஹிக்கிளில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஓவர்வியூவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைமா 2830 ஸோ இந்த வெஹிக்கிளில் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்றது நிறையவே கொடுத்துருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு தேவையான டயர்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை நீங்களே தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது உங்களோட பயன்பாட்டிற்கு தகுந்த மாதிரி இந்த வெஹிக்கிளில் நீங்கள் டிரான்ஸ்மிஷனு சஸ்பென்ஷன் டயர்ஸை வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அசோக் லேலண்ட்லேயும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க தான். டாடா பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்தியிருக்க டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று 11-15 டிரான்ஸ்மிஷன். ஸோ ரெண்டு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து 9-speed டிரான்ஸ்மிஷன் தான். உங்களுக்கு எந்த டிரான்ஸ்மிஷன் தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கவும் முடியும். அடுத்துதான் சஸ்பென்ஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேரபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் போகி சஸ்பென்ஷன், அப்படி இல்லை அப்படின்னா அல்டிமேக்ஸ் சஸ்பென்ஷன். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு சஸ்பென்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கவும் முடியும்.
ஸோ அடுத்ததாக டாட்டாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஓனருக்கான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ளீட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் சர்வீஸும் பார்த்திங்கன்னா டாட்டா வந்து உங்களுக்கு ப்ரைமாவில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் மூலியமாக வெஹிக்கிளோட ஹெல்த்தை நீங்கள் செக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ வெஹிக்கிள் வந்து எப்போ ஆயில் மாற்றணும், ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா வெஹிக்கிளில் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கவும் முடியும். அடுத்ததான் உங்களுக்கு வெஹிக்கிள் இப்போ எங்கே இருக்குது அண்ட் ஜியோ ஃபின்ஷிங் ஃபங்க்ஷன் முதல் கொண்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளை உங்களால் ட்ராக் பண்ணிக்கவும் முடியும். இந்த வெஹிக்கிளில் எவ்வளோ லோடு கேரி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டிரைவர் வந்து ஏசி போட்டு உக்காந்துருக்காரா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே உங்களால் பார்த்துக்கவும் முடியும். நீங்கள் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி எப்போ சர்வீஸ் விடணும், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லோடு ஏற்றியாச்சா அப்படிங்கிற கேள்வி எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஃப்ளீட்டேஜ் ஆப் மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்த விவரங்களை உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ நீங்கள் ஓனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வீட்டில் இருந்தபடியே உங்கள் டிரைவரையும் சரி உங்கள் வெஹிக்கிளையும் சரி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அசோக் லைலாண்டை விட டாட்டா வெஹிக்கிள் எந்த வகையில் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான கம்பாரிஷன்ஸ் வந்து நிறையவே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ரெண்டு வெஹிக்கிளை வச்சு நாங்கள் கம்பாரிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கார் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ் அண்ட் ட்ரக்ஸ் எல்லாத்தோட கம்பாரிஷன்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.